Hello Nanba, welcome back to my channel guys. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லாங் டைம் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிக்கஸ்டான மணியை நீங்க அதான் பார்க்க போறோம். ஓகே கைஸ் தயவு செஞ்சு சொல்றேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த ஆப்ல நீங்க உண்மையாக அல்டிமேட்டா ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான். நான் லைவா என்னோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லைவா உங்களுக்கு ஏர்ன் பண்ணி ஷோ பண்ண போறேன். ஓகேவா, லைவ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் லைவ் ஏர்னிங்ஸ்பா. ஸோ கைஸ் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி ஃபுல்லா பாருங்க. இந்த ஆப்ல நீங்க எப்படி ஏர்ன் பண்ண போறீங்க சொல்லி நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வேஸ்ட் தாங்க. ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரிய வராம போயிடும். ஸோ ஜஸ்ட் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த ஆப்ல உங்களுக்கு எப்படி இன்கம் தராங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏ டு ஜெட் ஃபுல்லா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சேர்த்து போகிறீங்கன்னா மட்டும் தான் நம்ம சேனல் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபை. கைஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கைஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஆப்போட பேர் பாருங்க, எம்எல் ஃபண்ட். உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட் அதேமாதிரி கிளிக் பண்ணிட்டு டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்குள்ளே போகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு நான் அக்கௌண்ட் ஒன்று சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் யூசர் நேம் என்டர் பண்ணிக்கிட்டு கீழே பாருங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிருக்கும். ஸோ ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பாருங்கள் சிலண்டர்னு சொல்லிருக்கோம் சரியா. ஸோ நீங்கள் என்டர் பண்ணியிருந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே பாருங்கள் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, கீழே இன்விடேஷன் கூட ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ கீழே பாருங்கள் பை கிரியேட்டிங் அண்ட் அக்கௌண்ட் அக்ரி டு அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்க்கு டிக்கெட் போட்டுவிட்டு கீழே சைன் அப் சொல்லிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே லாகின் ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாகின் பண்ணிக்கிட்டு ஸோ கைஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. கைஸ் உங்களுக்கு சைன் அப் போனஸாக என்ன அமௌண்ட் வேணால் கிடைக்கலாம். எனக்கு கிடைச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 40 ரூபாங்க. ஓகேவா, 40 ருபீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான ரெஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் எனக்கு கிடச்சிச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா வித்ராவல் தான். ஓகேவா, ஸோ எப்போ நீங்கள் இந்த 40 ருபீஸ் வித்ரா பண்ண போகிறீங்க சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னு கீழே பாருங்கள் ஆப் டவுன்லோட் சொல்லிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஓகே. இந்த ஆப்போட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 200 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் கீழே செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ கைஸ் பாருங்கள் 200, 500, 1000, 1500, 2000, 3000, 5000, 10000, 50000. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ போகுதே. சரி ஓகே, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 200, 500, 1000 தான். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆப் பார்த்தீங்கன்னா லாங் டைம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க தைரியமாக ரிஸ்க் எடுக்க தயார்னா மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே. இப்போ கான்செப்ட் என்ன சொல்கிறேன் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ப்ளஸ் லைவ் ரீசார்ஜ். ஓகேவா, இப்போ நான் பை ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன் 200 ருபீஸ் ஆப்ஷனில். இப்போ நீங்கள் கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா, நம்ம வந்து இந்த 200 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா ப்ராஃபிட் கூட சேர்த்து 2 டேஸில் வித்ட்ரா பண்ண முடியும் சரியா. ஸோ நம்ம வந்து 200 ரூபா கொடுத்து இந்த பர்னாங்க பை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லாக்அப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ். ஸோ நம்மளுக்கு 2 டேஸ் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு லாக்அப்பில் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு நாளுக்கான இன்கம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் ப்ராஃபிட் மட்டும். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு டெய்லி இன்கம் 20 ருபீஸ். நம்மளுக்கு எத்தனை நாள், 2 டேஸ். நம்மளுக்கு ரெண்டு நாள் தான் லாக்அப்பில் வச்சுருப்போம். ஸோ நம்மளுக்கு 2 நாள் தான் ப்ராஃபிட்ன்றது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேவா, நம்மளுக்கு 40 ரூபா லாபம். ஸோ 200 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளுக்கு 40 ரூபா லாபம் கிடச்சிச்சின்னா 2 நாள் கழித்து லாக்அப் அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகிட்டு நம்மளுக்கு பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 240 ரூபாய் இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு சைன் அப் போனஸ் 40. ஸோ நீங்கள் ஜஸ்ட் 2 நாளில் 280 ரூபா ப்ளஸ் நம்மளுக்கு 80 ருபீஸ் ப்ராஃபிட்டுங்க. ஓகேவா, ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது 200 ரூபா தான். ஸோ லாஸ்ட்டில் வித்ரா பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த 80 ரூபா அமௌண்ட் வந்து லாபமாக கிடைக்க போகுது. ஓகேவா, நம்மளுக்கு இதுதான் கான்செப்ட். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். ஓகேவா, ஸோ இந்த ஒரு பவர் பேங்க் மூலயமா ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கீழே பை ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம வந்து பேங்க் வந்துக்கிட்டு கைஸ் வந்து இப்போது ப்ரொஃபைல்குள்ளே போய்கிட்டு ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ் என்டர் பண்ணிவிட்டு கீழே ரீசார்ஜ் கன்ஃபார்ம் சொல்லிருக்கும். ஸோ அதுக்கு மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் யூ மஸ்ட் கம் பேக் ஹியர் டு சப்மிட்
யூடிஆர் நம்பர் ஓகேவா. ஸோ நீங்கள் மஸ்ட் இந்த யூடிஆர் நம்பரை கொடுத்து தான் நாங்களும் ஓகேன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே நேசங்க பாருங்க, காப்பி பெனிஃபிஷியரி யூபிஐன்னு சொல்லிருக்கோம் ஓகேவா. அதாவது நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, ஜஸ்ட் இந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணுற பேமெண்ட் ஆப்குள்ளே போயிட்டு இந்த யூபிஐ ஐடிக்கு நீங்கள் பேமெண்ட்ன்றதை சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிரான்சாக்ஷன் யூடிஆர் நம்பர் ஜஸ்ட் இந்த ஒரு பிளேஸில் என்ட்ரு பண்ணிக்கிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு பேமெண்ட்ன்றதை அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க ஓகேவா. இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன் கைஸ். நான் இப்போ பேடிஎம் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போது யூபிஐ கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே. நான் வந்து இப்போது டூ அதர் யூபிஐ ஆப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஓகே என்டர் யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிக்கிறேன். ப்ரொசீடுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கேஸ் நம்ம வந்து 200 ருபீஸ் பே பண்ணணும் ஓகேவா. இப்போ நம்ம வந்து இந்த நேமுக்கு 200 ருபீஸ் பே பண்ணலாம் ஓகே. 200 பேன்றதை கிளிக் பண்ணுறேன் கேஸ். நல்லா பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ ஓகே நம்மளுக்கு இது ஷோ ஆகுதான்னு சொல்லி தெரில, ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங்கில் அதெல்லாம் ஷோ ஆகும்னு சொல்லிட்டு தெரில. ஓகே நான் வந்து இப்போ யூடிஆர் நம்பரை நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஓகே எஸ் நான் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த யூடிஆர் நம்பரை காப்பி பண்ணிவிட்டேன். நான் வந்து இப்போது அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் சப்மிட் யூடிஆர்னு சொல்லிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் சப்மிட் கிளிக் பண்ணிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ஓகேன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். எஸ் பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஓகேவா. இப்போ நான் பேக் வந்துடலாமா நேஸ் பாருங்க, எனக்கு ஒரு செகண்ட் கூட டிலே ஆகல, அதுக்குள்ள எனக்கு பேலன்ஸில் மணி ஆட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ நான் செகண்ட் ஆப்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிடு கைஸ். நான் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது காமிச்சான்னு சொல்லி தெரியலனா வீடியோ ரெக்கார்டிங்லாம் சம்திங் வந்து வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகாது ஒரு சில விஷயங்கள்லாம். ஸோ ரெக்கார்ட் ஆச்சான்னு சொல்லி தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஆடியோ கிளியராக கேட்டுருந்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஓகே இப்போ நம்ம வந்து 200 ருபீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பைன்றதை கிளிக் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ஓகேவா. இப்போ நமக்கு அந்த 200 ரூபா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாக்அப் ஆகிடுச்சு. லாக்அப் ஆகிட்டு நம்ம வந்து ஒரு நாளைக்கு 20 ரூபா பார்த்தீங்கன்னா தருவாங்க 2 நாளைக்கு. ஸோ ஆகும்போது நம்மளுக்கு 40 ரூபா லாபமா. ஸோ நம்மளுக்கு 2 நாள் கழிச்சு நம்மளுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 240 ரூபான்னு சொல்லிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் அவுட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு மெயின் பேலன்ஸில் இந்த அமௌண்ட் வந்து பிளஸ் 240 ஆட் ஆகிடுமா. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 280 ரூபான்னு சொல்லிருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வித்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க நண்பா. அதுக்கப்புறம் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. ஜஸ்ட் அந்த பேமெண்ட் பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணிட்டு கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே இப்போ நம்ம வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம கிட்ட 200 ருபீஸ் ஸோ 280 ருபீஸ் இருக்குமா. ஸோ அந்த அமௌண்ட்டை ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி வித்ரா பண்ணிக்க முடியும் ஓகேவா. நம்மளுக்கு பேமெண்ட்டில் 100% கொடுத்துருவாங்க நண்பா கைஸ். ப்ளஸ் நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ செக்இன் சைன் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சைன் இன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன் கைஸ். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபா ஆட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை பைன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேங்க் பாஸ்வேர்டு பேங்க்கோட நேம் அக்கௌண்ட் நம்பரு ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டி ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ யூசர் நேம்லாம் ஸோ அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எத்திரா பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6% பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் வந்து பிடிப்பான் சரியா. அது மட்டும் நீங்கள் ஜஸ்ட் கட்டிவிட்டு எத்திரா பண்ணிக்க முடியும் ஓகேவா. எஸ் மஸ்ட் ஆப் நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும் நண்பா. அடுத்து நம்மளுக்கு பாருங்கள் 500 ரூபா ஆப்ஷன்லாம் இருக்குது நம்மளுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்டான இயர்னிங்ஸ் கொடுப்பான். ஸோ நான் பாருங்கள் நீங்கள் 500 ருபீஸ் கொடுத்து இந்த பவர் பேங்கை பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 நாள் 5 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 ரூபா ப்ராஃபிட் கொடுக்குறான் சரியா. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. கைஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஆப்க்குள்ளே என்ட்ராய்டு தெரிஞ்சுக்கணும் நண்பா. மஸ்ட் ஆப் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பிக்கஸாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஓகே எஸ் தேங்க்யூ.